வணக்கம் ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய வகுப்பில் நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் ஒன்றில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் தொடர்களை மாற்றி உருவாக்குக பதவியை விட்டு நீக்கினான் இத்தொடரை தன்வினை தொடராக மாற்றுக ஆன்சர் பதவியை விட்டு நீங்கினான் பதவியை விட்டு நீங்கினான் அடுத்தது மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக ஆன்சர் மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அடுத்தது உண்ணப்படும் தமிழ் தேனே இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக ஆன்சர் உண்ணும் தமிழ் தேனே தமிழ் தேனே அடுத்தது பார்க்கலாம் திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர் இத்தொடரை செயப்பாட்டு வினைத்தொடராக மாற்றுக ஆன்சர் திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன ஆன்சர் திராவிட மொழிகளை மூன்று மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன அடுத்தது நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார் இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக ஆன்சர் நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் கொஸ்டின் நம்பர் டூ சொற்களை தொடர்களாக மாற்றுக சொற்களை தொடர்களாக மாற்றுக மொழிபெயர் இதை தன்வினை தொடராகவும் பிறவினை தொடராகவும் மாற்ற வேண்டும் முதலில் தன்வினை மொழிபெயர்த்தால் தன்வினை பிறவினை மொழி பெயர்பித்தாள் இது பிறவினை தன்வினை மொழி பெயர்த்தால் பிறவினை மொழி பெயர்பித்தாள் அடுத்தது பார்க்கலாம் பதிவு செய் இதை செய்வினை தொடராகவும் வினை தொடராகவும் மாற்ற வேண்டும் முதலில் செய்வினை செய்வினை பதிவு செய்தான் பதிவு செய்தான் இது செய்வினை அதுவே வினை பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்பட்டது இது செயற்பாட்டு வினை தொடராகும் அடுத்தது பயன்படுத்து இதை தன்வினை தொடராகவும் பிரவினை தொடராகவும் மாற்றி எழுத வேண்டும் பயன்படுத்து தன்வினை தொடர் வந்து பயன்படுத்தினான் தன்வினை பயன்படுத்தினான் பிறவினை தொடர் பயன் வித்தான் பயன் வித்தான் இது பிறவினை தொடர் அடுத்தது இயங்கு இயங்கு இதை செய்வினை தொடராகவும் செயபப்பாட்டு வினை தொடராகவும் மாற்ற வேண்டும் இயங்கினான் இயங்கினான் செய்வினை செய்யப்பாட்டு வினை இயக்கப்பட்டான் வினை இயக்கப்பட்டான் கொஸ்டின் நம்பர் த்ரீ பொருத்தமான செயற்படு பொருள் சொற்களை எழுதுக தமிழ் டேஷ் கொண்டுள்ளது ஆன்சர் செவ்விளக்கியங்களை தமிழ் விளக்கியங்களை கொண்டுள்ளது அடுத்தது நாம் டேஷ் வாங்க வேண்டும் ஆன்சர் தமிழ் இலக்கிய நூல்களை தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும் அடுத்தது புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன ஆன்சர் வாழ்வியல் அறிவை புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன அடுத்தது நல்ல நூல்கள் டேஷ் நல்வழிப்படுத்துகின்றன ஆன்சர் நம்மை நல்ல நூல்கள் நம்மை நல்வழிப்படுத்துகின்றன அடுத்தது கொஸ்டின் நம்பர் ஃபோர் பொருத்தமான பெயரடைகளை எழுதுக எல்லோருக்கும் டேஷ் வணக்கம் ஆன்சர் இனிய எல்லோருக்கும் இனிய வணக்கம் அடுத்தது அவன் டேஷ் நண்பனாக இருக்கிறான் ஆன்சர் நல்ல அவன் நல்ல நண்பனாக இருக்கிறான் அடுத்தது டேஷ் ஓவியமாக வரைந்து வா ஆன்சர் பெரிய பெரிய ஓவியமாக வரைந்து வா அடுத்தது டேஷ் விலங்கிடம் பழகாதே ஆன்சர் கொடிய கொடிய விலங்கிடம் பழகாதே கொஸ்டின் நம்பர் ஃபைவ் பொருத்தமான வினை அடைகளை தேர்வு செய்க ஊர்தி டேஷ் சென்றது ஆன்சர் மெதுவாக சென்றது ஊர்தி மெதுவாக சென்றது அடுத்தது காலம் டேஷ் ஓடுகிறது ஆன்சர் வேகமாக காலம் வேகமாக ஓடுகிறது அடுத்தது சங்க இலக்கியம் வாழ்க்கையை டேஷ் காட்டுகிறது ஆன்சர் அழகாக காட்டுகிறது சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது அடுத்தது இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் டேஷ் காட்டு ஆன்சர் பொதுவாக காட்டு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு அடுத்தது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர் இதை வந்து வினா தொடராக மாற்றி எழுத வேண்டும் ஆன்சர் நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினாரா அல்லது இயற்கையோடு இயைந்த வாழ்வை நடத்தியவர் யார் என்று இருவிதமாக எழுதலாம் அடுத்தது இசையின்றி அமையாது பாடல் இதனை உடன்பாட்டு தொடராக மாற்றி எழுதவும் ஆன்சர் இசையோடு அமையும் பாடல் இசையோடு、அமையும் பாடல் அடுத்தது நீ இதை செய் என கூறினேன் அல்லவா இதனை வந்து கட்டளைத் தொடராக மாற்றி எழுத வேண்டும் ஆன்சர் நீ இதை செய் நீ இதை செய் அடுத்தது கொஸ்டின் நம்பர் செவனை பார்க்கலாம் வேர் சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக தா தா என்னும் இந்த வேர் சொல்லை வைத்து உடன்பாட்டை வினைத்தொடராகவும் பிற தொடராகவும் நம்ம வந்து எழுதணும் முதல்ல உடன்பாட்டு வினைத்தொடர் தந்தேன் தந்தேன் இது வந்து உடன்பாட்டு வினைத்தொடர் அடுத்தது பாருங்கள் பிறவினைத்தொடர் வந்து தருவித்தேன் பிறவினை தொடர் தருவித்தேன் அடுத்தது கேள் இது வந்து வினா தொடராக மாற்ற வேண்டும் ஆன்சர் கேட்டாயா கேட்டாயா என்பது வினா தொடர் அடுத்தது பாருங்கள் கொடு இது வந்து செய்தி தொடராகவும் கட்டளை தொடராகவும் மாற்ற வேண்டும் செய்தி தொடர் நீ அதை கொடு நீ அதை கொடு என்பது செய்தி தொடர் அதுவே கட்டளை தொடர் நீ கொடு நீ கொடு அப்படின்னு ஆர்டர் டைப்பில் சொல்லணும் அது கட்டளை தொடர் அடுத்தது பார் பார் இந்த வேர் சொல் வந்து செய்வினை தொடர் மற்றும் செயற்பாட்டு வினை தொடர் மற்றும் பிறவினை தொடராகவும் மாற்றணும் முதல்ல செய்வினை தொடர் பார்த்தான் செய்வினை தொடர் பார்த்தான் செயப்பாட்டு வினை தொடர் பார்க்கப்பட்டான் பார்க்கப்பட்டான் என்று செயற்பாட்டு வினை தொடர் பிறவினை தொடர் பார்க்க செய்தான் பிறவினை தொடர் பார்க்க செய்தான் அடுத்தது மதிப்பீடு இதில் கொஸ்டின் நம்பர் ஒன் பார்க்கலாம் குழுவின் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க நாவாய் மரம் துறை தன்வினை இதுக்கு ஆன்சர் ஆ வங்கம் மானு தாழிசை பிறவினை இதான் இது கூட ஆன்சர் அடுத்தது பார்க்கலாம் நம்பர் டூ தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது ஆன்சர் சிற்றிலக்கியம் தமிழ் விடு தூது சிற்றிலக்கியம் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது அடுத்தது நம்பர் த்ரீ விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக இதுக்கு ஆன்சர் இந்த கா அதாவது மூன்று நூறு பத்து எட்டு மூன்று இனம் வண்ணம் நூறு பத்து குணம் வனப்பு எட்டு இதோட ஆன்சர் அடுத்தது பார்க்கலாம் நம்பர் ஃபோர் காலம் பிறக்கும்மன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பதும் தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் என்னென்ன நினைக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் மோனை எதுகை இயபு இதை இதோட ஆன்சர் அதாவது முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வந்தால் அது மோனை முதல் கா கா மோனை வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எதுகை இங்கே பாருங்கள் இங்கே லா இருக்குது இங்கே இருக்கு இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்தால் அது வந்து எதுகை சொற்கள் அதாவது இங்கே வந்து மோனையும் இருக்குது எதுகையும் இருக்குது சரிங்களா அடுத்தது பாருங்கள் இய்பு இய்பு என்றால் இங்கே பாருங்கள் தமிழே தமிழே இது போல் ஒத்த ஓசையில் முடியணும் கடைசி எழுத்து ஒன்றாய் வரணும் தமிழே தமிழே இது வந்து இயைபு அப்போ இதுக்கு ஆன்சர் மோனை எதுகை இயைபு அடுத்தது நம்பர் ஃபைவ் அழியா வனப்பு ஒழியா வனப்பு சிந்தாமணி அடிக்கோடிவிட்ட சொற்களுக்கான குறிப்பு தருக இதுக்கு இலக்கண குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் இப்போலாம் சவுண்டோட முடியும் அழியா ஒழியா சிந்தா அது பக்கத்தில் ஒரு பெயர் சொல் இருக்கும் இந்த மாதிரி வந்துன்னு பார்த்திங்கன்னா அது வந்து இரு எதிர்மறை பெயரச்சம் ஆகும் அடுத்தது மொழி ஆழ்வோமில் மொழி பெயர்க்க பார்க்கலாம் லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல் லிட்ரேச்சர் இலக்கியம் பைலோலோகிஸ்ட் மொழி ஆய்வறிஞர் போலிக்ல பன்மொழி அறிஞர் அடுத்தது போனோலோஜிஸ்ட் ஒளிய ஆய்வறிஞர் போனோடிக்ஸ் ஒளியல் அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் டேஷ் அடைப்புக்குள்ளே திகழ் இருக்கு ஆன்சர் திகழ்கின்றது இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கின்றது அடுத்தது வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் டேஷ் அடைப்புக்குள்ள கலந்து கொள் இதுக்கு ஆன்சர் கலந்து கொள்வாள் வைதேகி நாளை நடைபெறும் கவி அரங்கில் கலந்து கொள்வாள் அடுத்தது உலகில் மூவாயிரம் மொழிகள் டேஷ் அடைப்புக்குள் பேசு ஆன்சர் பேசப்படுகின்றன உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன அடுத்தது குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா டேஷ் அடைப்புக்குள் செல் ஆன்சர் சென்றார்கள் குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றார்கள் அடுத்தது தவறுகளை டேஷ் அடைப்புக்குள் திருத்து ஆன்சர் திருத்தினான் தவறுகளை திருத்தினான் அடுத்தது தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க இளமையில் கல்வி ஆன்சர் முதுமையில் இன்பம் இளமையில் கல்வி முதுமையில் இன்பம் அடுத்தது கல்லாடம் படித்தவரோடு டேஷ் இதுக்கு ஆன்சர் சொல்லாடாதே கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே அடுத்தது பார்க்கலாம் சித்திரமும் கைப்பழக்கம் இதுக்கு ஆன்சர் செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அடுத்தது கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இதை இதோட ஆன்சர் அடுத்தது அகராதியில் காண்க அதாவது பொருள் தருக நயவாமை விரும்பாமை கிளத்தல் எழுப்பல் சொல்லுதல் பேசுதல் போன்ற பல பொருள்கள் உள்ளன அடுத்தது கேட்பு நன்மை செம்மல் அரசன் அருகன் தலைமகன் பெருமையிர் சிறந்தோம் போன்ற பல பொருள்கள் உள்ளன அடுத்தது புரிசை மதில் அடுத்தது கொடுக்கப்பட்ட வேர் சொற்களை பயன்படுத்தி விடுபட்ட கட்டங்களில் காலத்துக்கு ஏற்ற வினை முற்றுகளை நிறைவு செய்க நீங்கள் பாருங்கள் வா என்னும் வேர் சொல் இந்த வேர்சொல்லை வைத்து இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் உரிய வினை முற்றுகளை வந்து நம்ம வந்து எழுதணும் சரிங்களா நான் வந்து அப்படியே படிச்சுட்டே போகிறேன் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கோங்க நான் இறந்த காலம் வந்தேன் நிகழ்காலம் வருகின்றேன் எதிர்காலம் வருவேன் நாங்கள் வந்தோம் வருகின்றோம் வருவோம் நீ வந்தாய் வருகிறாய் வருவாய் நீங்கள் வந்தீர்கள் வருகிறீர்கள் வருவீர்கள் அவன் வந்தான் வருகிறான் வருவான் அடுத்தது அவள் வந்தால் வருகிறாள் வருவாள் அவர் வந்தார் வருகிறார் வருவார் அவர்கள் வந்தார்கள் வருகிறார்கள் வருவார்கள் அது வந்தது வருகிறது வரும் அவை வந்தவை வருகின்றன வருபவை அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொற்களை கொண்டு எழுவாய் வினையடி வினைக்கு பொருத்தமான தொடர் அமைக்க இங்கே திடலில் போட்டியில் மழையில் வேகமாக மண்ணை கொடுத்துருக்காங்க இங்கே வந்து திடலில் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க நான் திடலில் ஓடினேன் இது வந்து தன்வினை அடுத்தது திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் இது பிறவினை அடுத்தது பார்க்கலாம் எழுவாய் காவியா வினையடி வரை இதுக்கு தன்வினை தொடர் காவியா போட்டியில் வரைந்தாள் இதற்கு பிறவினை தொடர் காவியா போட்டியில் ஓவியத்தை வரைவித்தாள் அடுத்தது எழுவாய் கவிதை வினையடி நனை இதுக்கு தன்வினை கவிதை மழையில் நனைந்தேன் தன்வினை கவிதை மழையில் நனைந்தேன் பிறவினை கண்ணன் கவிதை மழையில் நனைவித்தான் கண்ணன் கவிதை மழையில் நனைவித்தான் அடுத்தது பார்க்கலாம் எழுவாய் இலை வினையடி அசை இதுக்கு ஆன்சர் தன்வினை வந்து இலை வேகமாக அசைந்தது தன்வினை தொடர் இலை வேகமாக அசைந்தது அதுவே பிறவினை பார்த்தீங்கன்னா காற்று இலையை வேகமாக அசைவித்தது பிறவினை தொடர் காற்று இலையை வேகமாக அசைவித்தது அடுத்தது பார்க்கலாம் எழுவாய் வந்து மழை வினையடி சேர் தொடர் மழை மண்ணை சேர்ந்தது மழை மண்ணை சேர்ந்தது பிரவினை தொடர் மழை நீரை மண்ணில் சேர்த்தான் பிரவினை தொடர் மழை நீரை மண்ணில் சேர்த்தான் அடுத்தது கலைச்சொல் அறிவோம் உருபன் மோர்ஃபீம் உருபன் மோர்ஃபீம் ஒலியன் போனீம் ஒலியன் நீம் ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் பேரகராதி லெக்சிகான் பேரகராதி லெக்சிகான் அடுத்தது நூல்களும் நூல் ஆசிரியர் பெயரும் படிக்கலாம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இதன் ஆசிரியர் ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆசிரியர் ராபர்ட் கால்டுவெல் அடுத்தது மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் இதன் ஆசிரியர் மனவை முஸ்தபா மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்போம் இதன் ஆசிரியர் மனவை முஸ்தபா அடுத்தது தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் இதன் ஆசிரியர் என் சொக்கன் தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் இதன் ஆசிரியர் என் சொக்கன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்